அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்கள். விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். அடுத்த வருடம் நடைமுறைக்கு வரும் மற்றும் ஒரு புதிய திட்டம். இலங்கையில் 80 ரூபாயாக அதிகரிக்கும் முட்டை விலை. இலங்கை மக்களிடையே இந்த நாட்களில் இருமல், சளி, காய்ச்சல், உடல் வலி மற்றும் மூச்சு திணறல் போன்ற நோய் அறிகுறிகள் கடுமையாக தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோய் அறிகுறிகள் தென்படும் சாதாரண நபராக இருந்தால் முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும் எனவும் பாராசிட்டமோல் எடுத்துக் கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமத ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில நாட்களாக கிராமப்புற மருத்துவமனைகளில் இருமல், சளி, காய்ச்சல், உடல் வலி போன்ற அறிகுறிகளுடன் நோயாளிகள் அதிகரிப்பதை காணக்கூடியதாக அவர் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்காமல் அந்த சுமையை அரசு பொறுப்பேற்றுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கருத்து இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைக்கையில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை என்று தொடர்ச்சியான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான குற்றச்சாட்டு வெறும் அரசியல் ஆர்வமுள்ள ஒருவரால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டாக கருதப்படுகிறது. அடுத்த ஆண்டின் அரசின் செலவு சுமார் 785 பில்லியன் ஆகும். அதில் 10% சமூக நலத்துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்திற்கான செலவினங்களை விட அதிகமாகும். கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு 1000 பில்லியன் ரூபாவுக்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாது. நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக பதிவு செய்யப்பட்ட 5.8 மில்லியன் குடும்பங்களில் சுமார் 3.4 மில்லியன் குடும்பங்கள் நலத்திட்ட உதவிகளை பெறும் நிலையில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் சார்ந்த புதிய திட்டங்களை அடுத்த வருடம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொழில்நுட்பம் தொடர்பான அமைச்சர்களின் ஆலோசனைக் குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் இணையதள சேவை வழங்குநர்களால் அறிமுகப்படுத்தப்பட உள்ள 5G தொழில்நுட்பத்திற்கு தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 5G தொழில்நுட்பம் தொடர்பான வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் அடுத்த வருடம் மேற்கொள்ளப்படும் என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் நாடளாவிய ரீதியில் விதாதா தொழில்நுட்ப நிலையங்களை மீண்டும் தொடர்பில் முன்மொழிவு ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கேரத் தொழில்நுட்ப அமைச்சின் ஆலோசனைக் குழுவில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை 80 ரூபாவாக அதிகரிக்கலாம் என அரச கால்நடை வைத்தியர் சங்கத்தின் தலைவர் கால்நடை வைத்தியர் சிசிர பியசுலி தெரிவித்துள்ளார். முட்டை நுகர்வு குறைந்துள்ளதால் தற்போது வரையில் முட்டையின் விலை 50 தொடக்கம் 60 ரூபாய் வரையில் இருப்பதாகவும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை நுகர்வு அதிகரிக்கும் நிலையில் இந்த விலை உயரும் என்றும் அவர் கூறியுள்ளார். கண்டி ஒக்டே ஹோட்டலில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது முட்டை உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கும் கால்நடை தீவனத்தின் விலை உயர்வு மற்றும் உணவு பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு என பல பிரச்சனைகள் எழுந்துள்ளதாகவும் வெறும் கலந்துரையாடல்களை மட்டும் நடத்தி தீர்வு காண முடியாது என்றும் தலைவர் தெரிவித்தார். நமது உணவில் விலங்கு புரதம் இருப்பது அவசியம். குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மட்டுமின்றி நாம் அனைவருக்கும் பால், இறைச்சி, முட்டை ஆகியவற்றிலிருந்து புரதம், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்கள். விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். அடுத்த வருடம் நடைமுறைக்கு வரும் மற்றும் ஒரு புதிய திட்டம். இலங்கையில் 80 ரூபாயாக அதிகரிக்கும் முட்டை விலை.